வணக்கம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். நான் இப்போ ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என் பேரன் ஸ்ரவன், உங்களுக்கு தெரியுமே. ஸோ சூப்பர் சிங்கரில் பாடுவான்ல, அவன் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போய் கச்சேரிக்கு போயிடுவான். போயிட்டு நாலஞ்சு நாள் கழித்து திரும்பி வரச்ச ஃப்ளைட்டில் ஏறினோன்னு எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவான், பாட்டி எனக்கு பத்தியமாக எதனா சமையல் பண்ணி வை வந்துடுறேன் அப்படின்னுவான். இப்போ அவன் குழந்த வரான்னு விட்டு மிளகு ரசமும் பருப்பு தொகையில் சுட்டா பழமும் பண்ணி வைப்பேன். வந்ததும் சாப்பிட்டுட்டு பிரமாதமாக இருந்தது பாட்டி. அப்போ அடம்மா, ஏன்னா அந்த வயிறு வந்து உங்களுக்கு ஜீரணமாயிடும், எல்லாம் நன்னாயிடும். மிளகு சீரகெல்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் ரொம்ப சந்தோஷமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்பில் எல்லோரும் ஓடிலே இருக்கங்க, வாரம் பூரா வேலை பார்க்குறங்க, வெளியில் தான் சாப்பிட முடியா இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நான் சொல்கிற ரசத்தை வச்சு பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. வயத்த அரசல் புண்ணு எல்லாம் போயிடும், வயிறு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். உடம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் விடமாட்டீங்க. இதுக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்லிடுறேன், பாத்திரம் என்னென்ன தேவையானதெல்லாம் சொல்லிடுறேன். முதல்ல எடுத்து வச்சுடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். முதல்ல ஈயத் பாத்திரம், இது வந்து கும்பகோணத்துலேயே எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். ஈய பாத்திரம் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா இது மாதிரி பாத்திரத்தை சாதாரண பாத்திரத்துலேயே பண்ணலாம், வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயம், தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன், இது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இது வந்து ஜீரகம் 1/2 ஸ்பூன். ஏன் வச்சிருக்கேன்னா, ஒரு ஸ்பூன் வந்து அரைக்கிறதுக்கு, 1/2 ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு, கடுகு 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், மிளகா வத்தல் நான் எனக்கு அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொன்று போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாருங்க உப்பு, பாருங்க உப்பு தேவையான புளிக்கு தேவையான உப்பு உங்களுக்கு தெரியும், அதை போட்டுக்கோங்க. மிக்சி வந்து வச்சிருக்கேன், இதில் தான் அரைக்கலாம். இது வந்து இது இரும்பு இடுப்ப சட்டி, அலுமினியத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. இரும்பு இடுப்ப சட்டியில் நம்ம வறுத்துக்கணும். சில சாமான்கள் சிலமாக வறுத்துக்கணும். இது வந்து விழாவறதுக்கு ஜலம், எவ்வளோ 1/2 டம்ளர் ஜலம். சரி, இது புளி, அந்த நெல்லிக்காய் புளி இல்லை, அதை கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஜலம் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணிடலாமே, பண்ணிடலாம். இரும்பு இடுப்ப சட்டி வச்சுருக்கேன், காஞ்ச உடனே கொஞ்சம் நெய்யை விடுவோம். சரி, கொஞ்சம் நெய்யை விட்டு சாமான்களை வறுக்கணும். சரி, முதல்ல துவரம் பருப்பு போடணும், ஏன்னா அதுதான் வறுபடணும். எல்லாரும் வளையல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாளே. நான் முதல்ல வாங்கினேன், இது மேட்சிங்காக இருக்குமேனு போடுறேன். நான் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா சாப்பிடணும், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், அதான் நம்ம வேலை. இந்த மாதிரி 3/4 வதங்கிச்சு, வதங்கினோன்னா மிளகு போடணும். மிளகு வடிகட்டி காரம் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப சிவந்து போச்சு பத்தியா, மிளகா வத்தலை போட்டு 2 பட்டு பட்டினா போடும், ஆஃப் பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த கருவேப்பிலையை போட்டுடணும், கருவேப்பிலையை போட்டுட்டு இப்ப வந்து இந்த 1 ஸ்பூன் சீரகத்தை பச்சையா போடணும், வறக்க கூடாது. ஆமா, ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு, இதை ஆற வச்சுருக்கோம், நல்லா ஆறட்டும். சரி, இதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இந்த ஈய பாத்திரத்தை அடுப்பு மேலே வைக்கணும், வச்சுட்டு இந்த புளி கரைச்ச ஜலத்தை கொட்டிடுங்க. இந்த நீ பண்ணுற சாமான்கள் ரசம் எல்லாமே 4 பேர் அளவு இல்லை, 4 பேர் தான் சாப்பிடலாம். இந்த பாருங்க, இந்த பச்சை பெருங்காய் எனக்கு பாருங்க, கட்டி பெருங்காய் போட்டுடுங்க. இந்த ஆலினால் ரசப்பொடி இது, இதை போட்டுடணும். ஓஹோ, இனிமே தான் அடுப்பு ஏற்றணும், ஏற்றி ரொம்ப சிம்மில் வைக்கணும், ஏன்னா ஈய பாத்திரம்ல உருகி போயிடும். இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? இது 10 நிமிஷம் அந்த வாசனை வரும், அந்த பொடி போகிற வாசனை வரும். கொதிக்கிறது கொஞ்சம் கொதிச்சுட்டு இருக்குச்சு, இதுக்குண்டான 3/4 உப்பு போடுங்க.
போட்டுட்டீங்கன்னா அது பாட்டு கொதிச்சுருக்கும், வேணும்னா அப்புறம் கூட போட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆமாம், நான் கொதிக்கிறது பாருங்க. ஆஹா, நான் வறுத்து வச்சதெல்லாம் இந்த பாருங்க மிக்சியில் போட்டிருக்கேன். ம், போட்டிருக்கேன்னா அதை மூடிடுவோம், அரைச்சிடலாம், மூடிட்டு அரைச்சிடலாம். ம், இந்த பாருங்க இதை காமி எவ்வளோ அழகாக சுண்டி வாசனை கமகமான்னு வருது பார்த்தியா. இந்த பொடி வாசனை பெருங்காய வாசனை போகணும், போனோடனே இப்போ போயிட்டோடனே நீங்கள் அரைச்சி நல்லா ஜலம் விட்டு அரைக்கலாம். இந்த பாருங்க எப்படி அரைச்சிருக்கேன், நல்லா தண்ணியாக அரைச்சி, நல்லா தண்ணியாக அரைக்கலாம், பயப்படாதுங்க, நல்லா அரைச்சி அதில் கொட்டிடுங்க. ஓ, இது ஒரு கொதி வந்தால் போகிறோம், ஏன்னா ஜீரகம் போட்டிருக்கோம், அப்புறம் மருந்து வாசனை வந்துடும். அதனால் ஒரு கொதி வந்தோடனே ஜலத்தை விட்டு விளாவிடணும். சரி, அதனால் கொதிக்கிட்டோம். இப்போது சில பேருக்கு பூண்டு பிடிக்கும், அப்படி பூணும் வேணுன்றவா நாலஞ்சு பல்ல பூண்டு எடுத்து நெய்யில் வதக்கி ரசம் கொதிக்கச்ச போட்டு நம்ம பண்ணுறபடியே பண்ணி எடுத்து வச்சுடலாம். நான் இந்த சேனலில் பூண்டு வெங்காயம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கேன், அதனால் நான் பண்ணினேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, நல்லாவும் இருக்கும். சரி, இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்கேன். இதை பாரு எப்படி கொதிக்கிற விழாவே இல்லாமல், சூப்பர் விழாவே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும். இப்போ ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிக்கிற இது இருக்கு பாருங்க, அதில் நெய்ய மிச்ச நெய்யை நல்லா வச்சு விட்டுணுங்க. சரி, அடுப்பில் வச்சு ஆன் பண்ணணும், கடுக்கையை வச்சுக்கோங்க. இந்த கடுகை அதில் போடுங்க, போட்டுட்டு அது வெடிக்கணும், கொஞ்சம் வடிக்கச்சு சீரகம் போடணும். அதனால் அதை பாருங்க வடிச்சுடுச்சு, வடித்த உடனே அந்த சீரகத்தை போடுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சுக்கோம், வச்சுட்டு இந்த அந்த சூட்டிலேயே இந்த கருவேப்பிலையே போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து இதில் கொட்டிடணும், இதை தூக்கி வேஸ்ட் பண்ணாதவங்க, இதை தூக்கி கொட்டி அப்படி வச்சுருங்க. அவ்வளோதான், ரசம் ரெடி. மிளகு சீரகம் ரசம், மிளகு சீரகம் கமகமான ரசம் ரெடி. சாப்பிட வரையா சவன், கேமரா வச்சுட்டு வரேன். ஒரு உண்டை சாதம் நெய்யை குத்தி பிசைஞ்சு இந்த ரசத்தை விட்டு ஒரு அப்பளத்தை சுட்டு போட்டு சாப்பிட்டா தேவாமிரதமா வரப்போற மாசம் எல்லாம் ரொம்ப முக்கியமான மாசம். நீங்கள்லாம் வாரத்துல மூணு தரம் நாலு தரம் எப்படியும் சாப்பிடலாம். இதை என் பேரை வந்து பெப்பர் சூப்புன்னுவான், சூப்பாகவும் சாப்பிடலாம், சாப்பிட்ட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றி.